மடத்தில் நடந்தது நா பார்த்தசாரதி எழுதிய சிறுகதை சுவாமி தர்மானந்த சரஸ்வதிக்கு முன் கை கட்டி வாய்ப்பொத்தி குழைந்து பவ்யமாக நின்றான் வேலைக்காரன் பிரம்மநாயகம் சுவாமி என்ன கட்டளையிடப் போகிறதோ என்று அறியும் ஆவலில் அவனுடைய உடம்பே ஒரு கேள்விக்குறியாக குறுகி நின்றது செங்காவி உடையில் அந்த உடையின் நிறத்திலும் பன்மடங்கு சிவப்பாகவும் வலம் குன்றாத மேனி கட்டுடனும் காட்சியளித்தார் தர்மானந்த சரஸ்வதி கீழே புலித்தோல் விரிப்பு மேலே மின்சார விசிறி மடத்தில் இடம்பெறுகிறதே என்பதற்காக சிவப்பு நிறம் பூசப்பெற்று அந்த மின்விசிறியும் சன்னியாசம் வாங்கி கொண்டிருந்தது அது மட்டுமா அங்கே மின்சாரத்தை இணைத்த வயரெல்லாம் சிவப்பு நிறம்தான் சிவப்பு நிற வயர்தான் கிடைத்ததென்று அப்படி அமைக்கவில்லை சுவாமிகளே சிவப்பு நிற வயர்தான் வாங்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லி செய்த திட்டம் அது அந்த மடத்தில் பிரம்மநாயகம் என்ற வேலைக்கார பயலின் உடம்பு ஒன்றை தவிர மற்ற எல்லாம் சிவப்பு தர்மானந்த சரஸ்வதியால் சிவப்பாக்க முடியாதது அது ஒன்றுதான் அதாவது அட்டை நிறத்தில் உருகின தார் மாதிரி பல பிரம்மநாயகத்தின் உடம்பு ஒன்றைத்தான் அவர் சிவப்பாக்க இயலவில்லை அடே பிரம்மநாயகம் கீழே குனிந்து விரிந்திருந்த வேதாந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்த சுவாமிகள் வேலைக்காரன் இன்னும் வரவில்லையோ என்று நினைத்துக்கொண்டு மறுபடியும் குரல் கொடுத்தார் சாமி என்று மேலும் குனி குறுகி குழைந்து பவியமானான் பிரம்மநாயகம் நிபர்ந்து பார்த்தார் சுவாமிகள் நன்றாக பழுத்த பரங்கி பழத்தில் கீற்றுகள் இடையிடையே குழிந்து மடிந்தார் போல் வயிற்று சதை மடிப்புக்குள் சரிந்த விழாப்புறத்தில் கையை செலுத்தி இடுப்பிலிருந்து விபூதி பையை எடுத்தார் சுவாமிகள் விபூதி பைக்குள் விரல் விட்டு துழாவி ஒரு முழு கால் ரூபாய் காசையும் எடுத்தார் சுவாமிகளின் விபூதி பையை தான் அவருடைய மணிப்பர்சும் விபூதியால் கிடைக்கிறதை விபூதியோடு சேர்த்துத்தானே போட்டு வைக்க வேண்டும் அந்த பையில் காசு நிறைந்தால் விபூதி குறைந்திருக்கும் காசு குறைந்திருந்தால் மறுபடியும் விபூதி நிறையும் இந்த பிரசாத நிறைவு குறைவுக்கு காரண காரியம் காசாக இருப்பதில் தப்பு ஒன்றும் இருக்க முடியாது வெறுங்கையே முழம் போட்டு விடுமா என்ன இந்தா அரசேர் பாதாம் பருப்பு வாங்கிட்டு வா பிரம்மநாயகத்துக்கு முன்னால் பருத்தி சுலை தெரித்து விழுவது போல் வெள்ளி காசு வந்து விழுந்தது வேதாந்த புத்தகத்தை படித்துக்கொண்டே ஐந்து நிமிடத்திற்கு ஒரு தரம் பாதாம் பருப்பில் இரண்டும் சீனாக்கள் கண்டு துண்டு ஒன்றும் வாயில் போட்டு மெல்லும் பழக்கம் அவருக்கு பாதாம் பருப்பும் சீனாக்கள் கண்டும் சேர்ந்து கரையும் போது நாவுக்கு கிடைக்கிற சுகமான ருசி இருக்கிறதே அந்த ருசிக்கும் வேதாந்தத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ என்று தோன்றுகிறதல்லவா தோன்றுவது தவறில்லை ஆனால் உண்மையில் அப்படி ஒரு சம்பந்தமும் இருப்பதற்கு நியாயம் இல்லை ருசிகளை வெல்ல வேண்டும் என்றல்லவா வேதாந்தம் சொல்லி தொலைக்கிறது பிரம்மநாயகம் காசை எடுத்துக்கொண்டு ஓடினான் மடத்துக்கு வெளியே எதிர்ப்புறத்து வீதியில் இருக்கும் மளிகை கடைக்கு போய் பாதாம் பருப்பு வாங்கி வருவதற்காகத்தான் பிரம்மநாயகம் பாவம் பாதாம் பருப்பு என்ன ருசி என்று கூட அவனுக்கு தெரியாது அரை சேர் பாதாம் பருப்பு என்று கேட்டு காசு கொடுத்து கடையில் வாங்குவான் அப்படியே கொடுத்த பொட்டலத்தை மடத்தில் கொண்டு போய் கொடுத்து விடுவான் நடுவழியில் பொட்டலத்தை பிரித்து பார்க்க வேண்டுமென்றோ ஒன்று இரண்டே மென்று தின்னலாம் என்றோ அற்பன் அப்பாசை தவறியும் அவனுக்கு ஏற்பட்டதில்லை ஆசைகளை கடந்துவிடும் வயதுக்கு வந்திருந்தான் அவன் அவன் வாழ்ந்து சலித்து போன கட்டை பிரமநாயகம் பெரிய சம்சாரி ஆணும் பெண்ணுமாக ஏழெட்டு குழந்தைகள் நோயாளி போல் நைந்த மனைவி கிழட்டு பெற்றோர் மடத்தில் அவனுக்கு கொடுக்கிற சம்பளத்தை அப்படியே வீட்டில் கொண்டு போய் கொடுத்தால் எல்லோருக்கும் ஒருவேளை கஞ்சியாவது ஒழுங்காக தேரும் இப்படிப்பட்ட பஞ்சை பாமரனுக்கு நப்பாசைகள் வேறு வைத்துக் கொள்ள முடியுமா இந்த ஏழ்மையே அவனை தர்மானந்த சரஸ்வதியை விட பெரிய வேதாந்தியாக்கி இருந்தது தர்மானந்த சரஸ்வதியின் சங்கதி வேறு அவர் சௌகரியங்களால் சௌகரியங்களுக்காகவே வேதாந்தியானவர் எனவே அவருக்கு ருசிகளும் பசிகளும் இருக்கலாம் பிரம்மநாயகத்திற்கு பாதாம் பருப்பின் ருசியை அறியும் ஆசை இருந்தால் ஏழெட்டு குழந்தைகளும் மனைவியும் கிழட்டு பெற்றோரும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான் அதனால் அந்த பாமரனுக்கு நாக்கு செத்து போய் பல வருடங்களாயிற்று சுசி ருசிகளில் அவனுக்கு ஆசை விடுவதே கிடையாது இந்தா பெரியவர பட்டலத்தை வாங்கிக்க எங்கன பராக்கு பார்க்கற என்று பொட்டலத்தை நீட்டினான் கடைக்காரன் பிரம்மநாயகம் பாதாம் பருப்பு பொட்டலத்தை வாங்கி கொண்டு மடத்தை நோக்கி நடந்தான் என்னவோ பாதாம் பருப்பு சாப்பிட்டால் தகதகவென்று உடம்பு பொன் நிறத்திற்கு மின்னும் என்று சுவாமிகள் யாரிடமோ கொண்டிருந்ததை எப்போதோ பிரம்மநாயகம் கேட்டிருந்தான் ஆனாலும் அதிலெல்லாம் அவனுக்கு அக்கறை உண்டாகவில்லை ஒரு பருப்பும் சாப்பிடாமல் தான் கருமை மின்னுகிறதே அவன் உடம்பு இத்தனை வயதுக்கு மேல் பாதாம் பருப்பு அவன் உடம்பை வெளுத்துவிட போகிறது அவன்தான் பெரிய வேதாந்தி ஆயிற்றே பாதாம் பருப்பு பட்டலம் எப்படி இருக்கிறது என்று கூட பாராமல் அப்படியே கொண்டு போய் சுவாமிகளுக்கு முன்னால் வைத்தான் சுவாமிகள் பொட்டலத்தை பிரித்து வலதுகை எட்டி எடுக்க முடிந்த மாதிரி பக்கத்தில் வைத்து கொண்டார் இன்னும் ஒரு சம்புடத்தை திறந்து வேறு ஒரு காகிதத்தில் கொஞ்சம் சீனாக்கள் கண்டும் எடுத்து வைத்து கொண்டார் பிரம்மநாயகம் ஒரு சுவர் வரமாக நின்று கொண்டிருந்தான் சுவரில் சாய்ந்த மாதிரியும் சாயாதது போலும் பொத்தின மாதிரி நின்றான் அவன் பட்டும் படாமலும் இருப்பது தானே அவன் பழக்கம் அவன்தான் பெரிய வேதாந்தியாயிற்றேன் சுவாமிகள் கல்கண்டும் பாதாம் பருப்பும் எடுத்து சுவைத்து கொண்டே வேதாந்த புத்தகத்தில் மூழ்கினார் அந்த சமயத்தில் நமஸ்காரம் என்று குரல் வந்தது தர்மானந்த ஸ்வரஸ்மதி நிமிர்ந்தார் அதே ஊரில் பக்கத்து தெருவில் உள்ள மற்றொரு மடமான அறுபத்து மூவர் மடத்தைச் சேர்ந்த குட்டித்தம்பிரான் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் தனிமையின் சுகத்தில் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு கையாக பாதாம் பருப்பும் கல்கண்டும் சாப்பிட்டு கொண்டே வேதாந்தத்தில் மூழ்க விடாதபடி இவன் வந்து விட்டானே என்று குட்டித்தம்பிரான் மேல் உள்ளூர கோபித்துக்கொண்டே நமஸ்காரம் வரணும் வரணும் ஏது இவ்வளவு தூரம் என்று இனிக்க இனிக்க வரவேற்றார் தர்மானந்தர் திருமேனி பாங்குதானே என்று நலம் விசாரித்துக்கொண்டே எதிரே உட்கார்ந்து கொண்டார் குட்டித்தம்பிரான் அவர் பார்வை தர்மானந்தருக்கு பக்கத்தில் இருந்த பாதாம் பருப்பு சீனா கல்கண்டு காகிதங்களின் மேல் சென்றது சென்ற அளவில் நிற்கவில்லை என்னது பாதாம் பருப்பா நல்ல பருப்பா தேடி வாங்கியிருக்கேளே என்று வெட்கத்தை துறந்த வெளிப்படை கேள்வியாகவும் எழுந்தது கேள்வியில் ஆசை தொக்கி நின்றது நான் என்ன கண்டேன் இதோ நிற்கிறானே பிரம்மநாயகம் இவன்தான் வாங்கி கொண்டு வந்தான் நல்ல பருப்பு கெட்ட பருப்பு என்று கண்டோமா வெளியே உலக நடமாட்டம் இருந்தால் அல்லவோ அதெல்லாம் தெரியும் என்று சிரித்தபடி பதில் சொன்னார் பதில் பதில்தான் சொன்னாரே தவிர இந்தாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்று அந்த குட்டி குட்டித்தம்பிரானிடம் ஒரு பருப்பும் எடுத்து நீட்டவில்லை குட்டி தம்பிரான் வெட்கத்தை விட்டு கேட்டது பெரிய அநாகரிகம் என்றால் தர்மானந்தர் ஒரு பருப்பாவது உபசாரத்துக்கும் தராமல் இருந்தது அதைவிட பெரிய அநாகரிகமாக தோன்றியது ஆனால் பிரம்மநாயகம் பயல் இந்த அநாகரிகத்தை எல்லாம் கவனித்தும் கவனிக்காதது போல் சுவர்வோரமாக அசையாமல் நின்று கொண்டிருந்தான் குட்டித்தம்பிரானின் கண்களும் பாதாம் பருப்பு கல்கண்டு பிரதேசத்திலிருந்து மீளவில்லை நீங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்களேன் என்று தர்மானந்தரும் சொல்கிற வழியாயில்லை வினாடிகள் ஆயின சிவஞான போதத்திலே ஒரு சந்தேகம் சுவாமிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு போகலாம்னு வந்தேன் என்று குட்டித்தம்பிரான் பேச்சை ஆரம்பித்தார் ஆஹா வேஷாக கேளுங்கோ சொல்றேன் என்ன சந்தேகம் பாதாம் பருப்பு கல்கண்டை தவிர எதை கேட்டாலும் கொடுத்து விட அவர் தயார் குட்டி தம்பிரான் கேட்டார் ஐம்பொறியின் நீங்கான் நீர்ப்பாசி போல் நீங்குமல கண்மம்பரின் நீங்கானை நீங்கும் நினைந்து இதுக்கு விளக்கம் தெரியணும் அற்புதமான இடத்தை தான் கேட்கிறீர்கள் நீரில் பாசி படர்ந்திருக்கிறது ஒரு கல்லை விட்டெறிந்தால் பாசி நீங்கி அவ்விடத்தில் நீர் தெளிந்து தெரியும் அதுபோல் சிவனுடைய சார்பு பட்ட இடத்தில் பாசம் நீங்கி தெளிவு பிறக்கும் இப்போது விளங்குகிறதா இல்லையா மனுஷாலுக்கு சம்பந்தம் கிடைச்சப்புறம் மனசுல ஆசை பாசமெல்லாம் நீங்கி போயிடணும் என்ன அழகா சொல்லியிருக்கார் பார்த்தேலா இது ஒன்று விளங்கிட்டாலே லோகமே சேமமாயிருக்கும் எது ருசிகள் அடங்கிறனும் மனசு துல்லியமாக சின்ன நினைவுகளே இல்லாமல் இருக்கணும் இரண்டு பேரும் நெடுநேரம் வேதாந்த விசாரத்திலே ஈடுபட்டிருந்தனர் இடையில் இதோ வரே இருங்கோ என்று கூறிவிட்டு தர்மானந்தர் எதற்கோ உட்பக்கம் எழுந்து போனார் அந்த சமயத்தில் குட்டி தம்பிரான் அவசர அவசரமாக ஒரு காரியம் பண்ணினார் காகிதத்திலிருந்து பத்து பன்னிரெண்டு பாதாம் பருப்பை அள்ளி மடியில் கட்டி பின்னால் சோரோரமாக பிரம்மநாயகம் நிற்பதையே அவர் கவனிக்கவில்லை பிரம்மநாயகம் இந்த அசிங்கத்தை பார்த்தான் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்துவிட்டான் அவன்தான் பெரிய வேதாந்தியாயிற்றேன் தர்மானந்தம் திரும்பி வந்தார் மீண்டும் இருவருக்கும் இடையே வேதாந்த சர்ச்சை ஆரம்பமாகி சிறிது நேரம் நடந்தது சிறிது நேரத்திற்கு பின் தற்செயலாக வாதாம்பருப்பில் திரும்பிய தர்மானந்தரின் பார்வையில் சந்தேக நிழல் படிந்தது காகிதத்தை எடுத்து பருப்புகளை எண்ணினார் அவர் அடுத்த கணம் பிரம்மநாயகத்தை பார்த்து சீறினார் ஏண்டா நாயே எத்தனை நாளா இப்படி பண்ணுகிறாய் அரை சேர் வாங்கினால் முப்பது பருப்புக்கு குறையாம இருக்குமே இன்னைக்கு கால் சேரா வாங்கிட்டு நாள் கமிஷன் அடிச்சியா என்னை ஏமாத்திரலாம்னு நினைச்சியா எத்தனை நாள் எண்ணி பார்த்துருக்கேன் தெரியுமா இவ்வளவு நிலுவைக்கு இத்தனை பருப்பு இருக்குன்னு எனக்கு அத்துப்படி பிரம்மநாயகம் தம்பிரான் பக்கம் பார்த்தான் அவர் பேச்சு மூச்சு காட்டவில்லை குத்துக்கல்லாக உட்கார்ந்திருந்தார் என்னடா திருட்டு மொழி முழிக்கிற தர்மானந்தர் பிரம்மநாயகத்தை மேலும் விரட்டினார் வெறும் பாமரனாகிய அந்த வேலைக்காரனின் கருப்பு உடம்பில் சிவப்பு ரத்தம் சூடேறி ஓடியது முன்னால் பாய்ந்து கல்லடி மகனாக உட்கார்ந்திருக்கும் அந்த தம்பிரானின் மடியை அவிழ்த்து காட்டிவிடலாம் போல் அவன் கைகள் துடித்தன செய்திருக்கலாம் செய்தால் அவனுடைய நேர்மையை நிரூபித்திருக்க முடியும் திருட்டு நாய் என் முன்ன நிற்காத தொலைந்து போ என்று தர்மானந்தர் மேலும் இறைந்தார் பிரம்மநாயகம் பார்த்தான் தம்பிரானின் விழிகள் அவனை நோக்கி பரிதாபமாக கெஞ்சின என் மானத்தை வாங்கிவிடாதே என்பது போல இறைஞ்சின அந்த கண்கள் பார்க்க போனால் தர்மானந்த சரஸ்வதி தம்பிரான் இரண்டு பேரையும் விட பிரம்மநாயகம் வயது மூத்தவன் பெரிய சம்சாரி அவர்களை விட உலகில் அவன் வாழ்ந்து சலித்தவன் அவனுக்கு வேதாந்தம் தெரியாது ஆனால் மனித நாகரிகம் தெரியும் அவனுக்கு சிவஞான போதம் தெரியாது ஆனால் விட்டுக்கொடுக்க தெரியும் காரணம் அவன் நிஜமாகவே பெரிய வேதாந்தி இன்னும் யாண்டா நிக்கிற பெரிய வேதாந்தி தர்மானந்தம் இறைகிறார் அந்த குற்றத்தை தான் செய்யவில்லை என்று சொல்லாமல் தானே செய்ததாக ஒப்புக்கொண்டது போல் தலை குனிந்தபடி வெளியேறினான் பிரம்மநாயகம் அவன்தான் பெரிய வேதாந்தியாயிற்றே அவனுக்கு எதிலும் ருசி கிடையாது பிறர் குற்றவாளி என்று நிரூபிக்க முனையும் நியாயமான முனைப்பில் கூடத்தான் தான் குற்றவாளி இல்லை என்று காட்ட முயலும் விருப்பில் கூடத்தான் அவன் சௌகரியங்களால் சௌகரியங்களுக்காக வேதாந்தியானவன் இல்லை ஏழ்மையால் வேதாந்தியானவன் வீட்டுக்கு போய் பெரிய சம்சாரத்தை பற்றி இனி எப்படி பிழைப்பது என்று கவலைப்படக்கூடிய வேதாந்தி அவன் ஆம் நிஜமான வேதாந்தி வணக்கம்